ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா உரைநடை உலகம் நிலம் பொது என்ற பாடம் பார்த்தோம். இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விரிவானம், வெட்டு கிளியும் சருகுமானும். நூல்வெளி பாருங்க, மணித் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடல்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர். அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வ கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். அந்நூலில் இருந்து ஒரு கதை இங்கு தரப்பட்டுள்ளது. கவனியம், வெட்டு கிளியும் சருகுமானும் நுழையும் முன் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகே உள்ள பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடுகள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். தமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக் கூடாது என்று எண்ணினர். எனவே காடுகள், செடி கொடிகள், விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் சொல்லி வந்தனர். அத்தகைய கதைகளில் ஒன்றை படிப்போம். கவனியம், நடுக்காட்டில் சலசலவென ஓடும் ஓடையை உடைய பள்ளத்தாக்கில் பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்தது. அதன் மீது மெத்து மெத்தென்று பச்சை பாசி படர்ந்திருந்தது. பூச்சி, புழுக்கள், நத்தைகள் ஆகியன அந்த மரத்தை எப்போதும் மொய்த்து கொண்டிருக்கும். காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுமே நீர் அருந்த அந்த ஓடைக்கு வரும். தாகம் தணிந்த பின் சிறு விலங்குகள் பக்கத்தில் உள்ள அடர்ந்த குறிஞ்சி புதரில் ஓய்வெடுத்துக் கொள்ளும். பாருங்க, காடு நடுக்காட்டில் சலசல அப்படின்னு ஓடக்கூடிய ஒரு நீர், சலசலவென ஓடும் ஓடையுடைய பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்துச்சு. அதன் மீது மெத்து மெத்து என்று பச்சை பாசி படர்ந்திருந்தது. பூச்சி, புழு, நத்தைகள் ஆகியன அந்த மரத்தை என்ன பண்ண எப்போதும் மொய்த்து கொண்டே இருக்குது. காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுமே நீர் அருந்த அந்த ஓடைக்கு வரும். அந்த காட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகளுமே என்ன தண்ணி குடிக்க அந்த ஓடைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாகம் தணிந்த பின் அதை தண்ணி குடிச்சிட்டு தாகம் தணிந்த பின் சிறு விலங்குகள் மட்டும் பக்கத்தில் உள்ள அடர்ந்த குறிஞ்சி புதரில் ஓய்வெடுத்து கொள்ளும். அடுத்து பாருங்க, குறிஞ்சி புதரின் தாழ படர்ந்திருந்த கிளையில் பளிச்சென்று பூத்திருந்த நீல பூவின் இதழ்களுக்கிடையே பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசித்து வந்தது. அதாவது குறிஞ்சி புதரில் தாழ படர்ந்திருந்த ஒரு கிளையில் பளிச்சென்று பூத்திருந்த நீல கலர் ஒரு பூவு, சரிங்களா, நீல பூவின் இதழ்களுக்கு இடையே பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசித்து வந்தது. பாருங்க, இதுதான் வெட்டுக்கிளி, பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசித்து வந்தது. அது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளி எப்பேற்பட்ட வெட்டுக்கிளி அப்படின்னா ஒரு வாயாடி வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் அடிக்கடி சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும். அது என்ன பண்ண, தொடர்ந்து பேசிட்டே இருக்கனால தன்னுடைய வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாலை நேரம் கூரன் என்ற சருகுமான வெட்டுக்கிளி பார்த்தது. ஒரு நாள் மாலை நேரம் கூரன் அப்படிங்கிற சருகுமான், நல்லா கவனிங்க, கூரன் அப்படின்னா யாரு, ஒரு மான், கூரன் அப்படிங்கிற சருகுமானை வெட்டுக்கிளி பார்த்தது. சருகுமான் ஓடையை தாண்டுவதும் குதிப்பதுமாக இருந்தது. அந்த சருகுமான் என்ன பண்ணுறது, ஓடையை தாண்டுவதும் குதிப்பதுமாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. சருகுமான் யாரு, சருகுமான் அப்படிங்கிறது, சருகுமான் ஒரு சிறிய பிராணி, ஒரு பெரிய வீட்டு பூனை அளவு இருக்கும். சருகுமான் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பிராணி தான், ஆனால் பார்க்கறதுக்கு எப்பேற்பட்ட தோற்றம் அப்படின்னா வீட்டு பூனை இருக்குள்ளையே, அந்த வீட்டு பூனையோட அளவு தான் அந்த சருகுமான் இருக்கும். போதாதற்கு கூச்சப்படும் விலங்கு வேறு. எனவே அதை பார்த்து வெட்டுக்கிளி பயப்படவில்லை. அந்த சருகுமானை பார்த்து வெட்டுக்கிளி என்ன பண்ணல அப்படின்னா பயப்படல. ஏன் அப்படின்னா அது ஒரு சின்ன விலங்கு, கூச்சப்படும் விலங்கும் கூட. கூரன் குறிஞ்சி புதர் அருகில் இளைப்பாற வந்தது. இதுதான் சாக்கு என்ற வெட்டுக்கிளி அதனிடம் பேச துவங்கியது. அந்த கூரன் என்ன பண்ணுச்சு, அந்த குறிஞ்சி புதர் பக்கத்தில் இளைப்பாற வந்தது அப்படின்னா எச்சரிக்கை வந்தது. அந்த வெட்டுக்கிளி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி அந்த கூரன் கிட்ட பேச ஆரம்பிக்குது. என்ன கூரன், பார்த்து வெகுநாள் ஆயிற்று, இவ்வளவு நாட்கள் எங்கே போயிருந்தாய், ஏன் இங்கும் அங்கும் வேகமாக ஓடுகிறாய். வெட்டுக்கிளி வந்து கூரனை பார்த்து கேக்குது, என்ன கூரன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வெகு நாள் ஆச்சு, இவ்வளவு நாட்கள் எங்க போயிருந்த அப்படின்னு கேக்குது. ஏன் இங்கும் அங்குமாய் வேகமாக ஓடுகிறாய் அப்படின்னு வெட்டுக்கிளி கேட்குது. காட்டின் அந்த கோடியில் இருந்தேன், நான் எங்கே இருந்தேன், காட்டோட அந்த கோடியில் இருந்தேன், இப்பொழுது உன்னிடம் பேச எனக்கு நேரமில்லை. யார் சொல்கிறா, கூரன் சொல்லுது, நான் காட்டோட அந்த கோடியில் இருந்தேன், இப்போ உன்கிட்ட எனக்கு பேச நேரமில்லை. பித்தக்கண்ணு என்னை துரத்தி கொண்டு வருகிறது. யார் துரத்திட்டு வரா, பித்தக்கண்ணு, யாரை துரத்துறாங்கன்னா கூரனை துரத்துறாங்க, சரிங்களா. கூரன் சொல்கிறான், காட்டின் அந்த கோடியில் இருந்தேன், இப்பொழுது உன்னிடம் பேச எனக்கு நேரமில்லை, பித்தக்கண்ணு என்னை துரத்தி கொண்டு வருகிறது. நான் எங்காவது
ஒளிய வேண்டும். எனக்கு சோர்வாக வேற இருக்கிறது. பல மணி நேரமாக ஓடி ஓடி களைத்து போய்விட்டேன். பித்தக்கண்ணு என்னை துரத்திக்கிட்டே வருது. நான் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கணும். ரொம்ப ஓடி ஓடி டயர்டாயிட்டேன். பல மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. வெட்டுக்கிளி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. இதை கேட்டுட்டு இருந்த வெட்டுக்கிளி கொஞ்ச நேரம் என்னது அமைதியாக இருக்குது. அதுக்கு பித்தக்கண்ணுவே தெரியும். வெட்டுக்கிளிக்கு பித்தக்கண்ணு அப்படிங்கிறது யாருன்னு தெரியும். பெரிய மஞ்சள் கண்களை உடைய சிறுத்தை தான் அது. பித்தக்கண்ணு யாரு? ஒரு பெரிய மஞ்சள் கண்களை உடைய சிறுத்தை தாங்க அந்த பித்தை கண்ணு. சரிங்களா? பித்தக்கண்ணு. சரிங்களா? பித்தக்கண்ணுவை தெரியும். பெரிய மஞ்சள் கண்களை உடைய சிறுத்தை தான் அது. மிக சிறந்த வேட்டை விலங்கு அந்த சிறுத்தை. எனது மிகச்சிறந்த ஒரு வேட்டை விலங்கு. விழுந்து கிடந்த மரத்தை பார்த்ததும் அதன் அடியில் கூரன் ஒளிந்து கொண்டது. ஒரு மரம் விழுந்துருந்துச்சு இல்லையா, அந்த மரத்துக்கு அடியில் கூரன் என்ன பண்ணிச்சு? ஒளிஞ்சு கொண்டது. தலையை மட்டும் தூக்கி வெட்டுக்கிளியை எச்சரித்தது. அந்த கூரன் என்ன பண்ணது? தலையை மட்டும் தூக்கி பார்த்து வெட்டுக்கிளியும் எச்சரிக்கிறது. என்ன எச்சரிக்கிறது அப்படின்னா, வெட்டுக்கிளியே நீ வளவளவு என்று பேசக்கூடிய ஆழ்வீனது தொடர்ந்து விழுங்கிவிடும். அந்த சிறுத்தை பித்தக்கண்ணு பார்த்துச்சு ஒரே வாயில் என்ன சாற்றும். அதனால அது வந்து கேட்டுச்சுன்னா என்னை பத்தி நீ எதுவுமே வாய திறக்காத அப்படின்னு சொல்லி எச்சரிக்குது. வெட்டுக்கிளி தலையை ஆட்டி உறுதிமொழி அளித்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டது. உன்னை வெட்டுக்கிளி என்ன பண்ணுது? தலையை ஆட்டி சொல்ல சொல்ல தலையை ஆட்டி உறுதிமொழி அளித்துவிட்டு கண்ணை மூடிக்குது. அதற்குள் கூரனை தேடிக்கொண்டு பித்தக்கண்ணு ஓடை பக்கம் வந்து சேர்ந்தது. சத்தம் இல்லாமல் அடிமேல் அடி வைத்து ஓடையில் ஆங்காங்கு இருந்த பாறைகளின் மீது ஏறி மோப்பம் பிடித்து கொண்டே நடந்தது. யாரு அந்த சிறுத்தை? என்ன பண்ணுது? கூரனை பார்க்கறதுக்காக அந்த ஓடை பக்கத்தில் மெதுவாக சத்தம் இல்லாமல் வந்துட்டு இருக்குது. குறிஞ்சி புதரின் தாழ கிடந்த கிளையின் மீது உட்கார்ந்திருந்த வெட்டுக்கிளி அதன் கண்ணில் பட்டதும் அதை பார்த்து உரிமையது. கூரன் இங்கு வந்தாளா? அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமாம். உன்னை என்ன கேட்குறது? கூரன் இங்கு வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்குறது? பித்தக்கண்ணு அப்படிங்கிற சிறுத்தை கேட்குது. கூரன் இங்கு வந்தாளா? அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. கேட்குறது யாரு? பித்தக்கண்ணு அப்படிங்கிற சிறுத்தை. வெட்டுக்கிளிக்கு உற்சாகம் தலைக்கு ஏறியது. அது கேட்டோட வெட்டுக்கிளிக்கு அந்த உற்சாகம் ரொம்ப தலைக்கு மேலே ஏறிச்சு. பித்தக்கண்ணுவை இவ்வளவு பக்கத்தில் பார்ப்பது இதுதான் முதல் முறை. வெட்டுக்கிளி வந்து பித்தக்கண்ணுவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பக்கத்தில் பார்க்குது. அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறந்த பொழுது உடனே அதை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வாயை திறக்குது. கூரனுக்கு அளித்திருந்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. எனவே உடனே வாயை மூடிக்கொண்டது. ஆனால் பித்தக்கண்ணுவை பார்த்ததால் ஏற்பட்ட பரவசத்தை அடக்க இயலாமல் தன்னை அறியாமல் கூரன் ஒளிந்திருந்த இடத்தருகே குதித்து குதித்து சென்றது. என்ன பண்ணுச்சு? கூரன் இங்கே தான் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லல. ஆனால் கூரன் பக்கத்தில் குதித்து குதித்து என்ன பண்ணுது? விளையாண்டுட்டு இருக்குது. சரிங்களா? அறிவாளியான பித்தக்கண்ணுவுக்கு வெட்டுக்கிளியின் குதியாட்டத்திற்கான பொருள் புரியாமலா போகும். உடனே அது கூரன் பதுங்கி கிடந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பமிட்டது. நல்ல வேளையாக முதல் நாள் இரவுதான் அந்த மரத்தடியில் புனுகு பூனை ஒன்று தங்கியிருந்தது. அது தங்கியிடம்தான் அப்படி நாருமே. எனவே பித்தக்கண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனின் உடல் வாடை அதன் மூக்குக்கு எட்டவில்லை. மாறாக புனுகு பூனையின் துர்நாற்றமே எட்டியது. பாருங்க, அறிவாளியான பித்தக்கண்ணுவுக்கு வெட்டுக்கிளி வந்து குதியாட்டம் போடுது இல்லையா, குதிச்சு குதிச்சு அது என்ன பண்ணுது? அது ஒழிந்திருந்த கூரன் ஒழிந்தது இடத்திற்கு பக்கத்தில் குதிச்சு குதிச்சு விளையாடுது. அப்போ அறிவாளியான பித்தக்கண்ணுவுக்கு வெட்டுக்கிளியின் குதியாட்டத்திற்கான பொருள் வந்து புரியாமலா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அது என்ன பண்ணுது? அது கூரன் பதுங்கி கிடந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பம் போடுது. மோப்பமிடுது. நல்ல வேளையாக முதல் நாள் இரவு தான் அந்த மரத்தடி இருக்கு இல்லையா, அந்த மரத்தடியில் புனுகு பூனை ஒன்று தங்கியிருந்தது. அந்த புனுகு பூனை தங்கியிருந்த இடம்தான் நாரும் இல்லையா, அது தங்கிய இடம்தான் அப்படி நாருமே. எனவே பித்தக்கண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனோட உடல் வாடை அதன் மூக்குக்கு எட்டவில்லை. மாறாக புனுகு பூனையின் துர்நாற்றமே எட்டியது. கொஞ்ச நேரம் பித்தக்கண்ணு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து மோப்பம் பிடித்து பார்த்தது. கொஞ்ச நேரம் என்ன பண்ணுது? பித்தக்கண்ணு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து மோப்பம் பிடிக்குது. ஆனால் எதுவுமே தட்டுப்படாததால் உரிமை கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கம் சென்றது. பருக தெரிந்து தெளிவோம். பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன. காடர்கள் மிக சிறிய பழங்குடி சமுதாயத்தினர். தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர். அவர்களின் வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் ஏதும் அவர்களிடம் இல்லை.
அடுத்து பாருங்க, ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கூரன் வெளியே வந்தது. தன் மறைவிடத்தை ஏறக்குறைய கவனிங்க, தன் மறைவிடத்தை ஏறக்குறைய காட்டி கொடுத்ததற்காக வெட்டுக்கிளியின் மீது அதற்கு கோபமான கோபம், அதற்கு ஒரு பாடம் கற்பித்தலாக வேண்டும் என்று எண்ணியது. இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டுக்கிளியை மிரட்டிவிட்டு போனால் என்ன என்று தோன்றியது. முட்டால் பித்தக்கண்ணு முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன, நான் இன்று செத்து பிழைத்திருக்கிறேன். அது என்னை தன் பெரிய வாய்க்குள் திணித்து திங்காமல் விட்டது, அதிசயம்தான் என்று கத்தியது. இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து நசுக்கிடுவேன். பாருங்க என்ன பண்ணுது, கூரன் வந்து வெட்டுக்கிளியை பார்த்து திட்டுது, முட்டால் பித்தக்கண்ணு அப்படி குதியாட்டம் போடுறீ, அது குதியாட்டம் போடலன்னா என்ன அப்படின்னு சொல்லுது. நான் இன்னைக்கு செத்து பிழைத்திருக்கிறேன், அது என்ன பண்ணுது, அது என்னை தன் பெரிய வாய்க்குள் திணித்து திங்காமல் போயிடுச்சு, அதிசயம் தான், இன்னைக்கு நான் ரொம்ப தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுது. இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என்னுடைய தங்க கால்களால் மிதித்து நசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறது. அடுத்து பாருங்க, இப்படி சொல்லி கொண்டே தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழுத்தி எகிரி குதித்தது. அதனுடைய இந்த செயல்களால் குறிஞ்சி புதர் அப்படியும் இப்படியும் ஆடியது. அந்த வேகத்தில் தாழ கிடந்த கிளையில் இருந்த வெட்டுக்கிளி கீழே விழப்போனது. அதன் மீது கோப பார்வையை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள் ஓடியது. கவனிங்க, இப்படி சொல்லிக்கொண்டே என்ன பண்ணுது, அந்த கூரனுக்கு பயங்கரமான கோபம், தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது என்ன பண்ணுது, அழுத்தி எகிரி குதிச்சிருச்சு. அது குதிக்கும் போது அதனுடைய இந்த செயல்களால் குறிஞ்சி புதர் என்ன பண்ணுது, அப்படி இப்படியும் ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வேகத்தில் தாழ கிடந்த கிளையில் இருந்த வெட்டுக்கிளி கீழே விழப்போனது. அதன் மீது கோப பார்வையை வீசிவிட்டு கூரன் என்ன பண்ணுச்சு, அதை காட்ட விட்டு ஓடியது. அன்றிலிருந்து கூரனின் கூர்பாதங்கள் எங்கே தன் மீது பட்டுவிடுமோ என்று அச்சத்திலேயே வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது. அன்னையிலிருந்து கூரனோட கண் பார்வை எங்கே என் மேலே பற்றுமோ அப்படிங்கிற பயத்திலேயே வெட்டுக்கிளி இன்னமும் என்ன பண்ணுது, வாழ்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால்தான் இன்றும் கூட வெட்டுக்கிளிகள் ஓர் இடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்த வண்ணம் உள்ளன. அதனால தான் இன்றைக்கி வெட்டுக்கிளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்காது, என்ன பண்ணும், குதிச்சு குதிச்சு வேறு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே பயம் என்ன அப்படின்னா கூரன் எங்கே நம்ம நசுக்கிடுவானோ அழிச்சிடுவானோ அப்படிங்கிற பயம் இன்னமும் இருந்துட்டுருக்கு. இதனால் தான் இன்றும் கூட வெட்டுக்கிளிகள் ஓரிடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்த வண்ணம் உள்ளன. ஆனாலும் அவை எந்த குறிப்பிட்ட திசையை நோக்கியும் குதிப்பதில்லை. சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.